வசிஷ்ட குல்குரு. வசிஷ்ட் சத்யமேவ ஜெயதே நாமக் நாடக்மே பிரம்ம ரிஷிஹே. வே சூரிய குல்கே குரு ஹே. உன்கே உபதேஷ் பர் சூரிய குல்கே ராஜா லோக் அப்னா சாசன் கர்த்தே ஹே. இஸ்லியே ராஜா ஹரிச்சந்திர அப்வாத் கே நஹீ ஹே. விஸ்வாமித்ர ராஜ ரிஷிஹே. வே பிரம்ம ரிஷி பத் பானா சாக்தே ஹே. மகர் உஸ் பிரயத்னமே வேஹார் ஜாத்தே ஹே. காரண்கை கி வசிஷ்ட் கி மகாந்தா ஏவம் ஹரிஷ்மா சர்வ பிராப்தகை. குல்குரு வசிஷ்டர் ஒரு குலகுருவாக திகழ்ந்தார். வசிஷ்ட சத்தியமேவ ஜெயதே என்கிற நாடகத்தில் அவர் பிரம்ம ரிஷி. அவர் சூரிய குலத்துக்கு குருவாக திகழ்ந்தவர். அவருடைய உபதேசத்தின்படி சூரிய குலத்தினுடைய ராஜாக்கள் எல்லோரும் ஆட்சி புரிந்து வந்தார்கள். இதில் ராஜா ஹரிச்சந்திரன் விதிவிலக்கு அல்ல. விஸ்வாமித்திரர் ராஜ ரிஷி. வசிஷ்டர் பிரம்ம ரிஷி, விஸ்வாமித்திரர் ராஜ ரிஷி. விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பதவி அடைய வேண்டுமென்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அதற்கு பிரயத்தனம் செய்தும் விஸ்வாமித்திரரால் அதில் தோல்வியே காண முடிந்தது. அதற்கான மிக முக்கிய காரணம் வசிஷ்டருடைய மகோன்னதமான அவருடைய உலக அன்பும் தான் அதற்கு காரணம். வசிஷ்ட சத்யமேவ ஜெயதே நாமக் நாடக்மே பிரம்ம ரிஷிகை. வே சூரிய குல்கே குருகை. உன்கே உபதேஷ்வர் சூரிய குல்கே ராஜா லோக் அப்னா சாசன் கர்த்தே ஹே. இஸ்லியே ராஜா ஹரிச்சந்திர அப்வான் அப்வாத் கே நஹீ ஹே. விஸ்வாமித்ர ராஜா ராஜ ரிஷிகை. வே பிரம்ம ரிஷி பத் பானா பத் பானா சாக்தேகை. மகர் உஸ் பிரயத்னமே விஹார் ஜாத்தேகை. காரண்கே கி வசிஷ்ட கி மகாந்தா ஏவம் கரிஷ்மா கரிமா சர்வ வியாப்தகை. குல்குரு இது சத்தியமேவ ஜெயதேங்கிற நாடகத்தை தழுவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு 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 கேரக்டர். இதில் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், ஹரிச்சந்திர, சந்திரமதி அப்படிங்கிற நிறைய கேரக்டர் இருக்குது. நம்ம இது பிரவேசிக்க பாடப்பகுதியில் இந்த ஒரு நாலு கேரக்டரும் நமக்கு தரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஹிதாபிலாஷி வசிஷ்ட விஸ்வ கே ஹிதாபிலாஷிகை. பிரஸ்துத் ரச்சனாமி ஒன்கோ விஸ்வஹித் ஜஹாங் தஹாங் பாயா ஜாத்தாகை. ஹரிச்சந்திர கே பிதா ஸ்ரீசங்கு ச சரீர் ஸ்வர்க ஜானா சாக்தேகை. பர் வசிஷ்ட பக் நஹி மாந்தி. வே தேவலோகா ஸ்ரீத் கர்ணா நஹீ சாக்தே. மகர் ஸ்ரீசங்கு உன்மேம் துராக்கிரக கர்த்தேகை. கிஸ்மேம் புரோதி பிரம்ம ரிஷி உன்கே சாப் தேத்தேகை கி. வே ஸ்வர்க அவுர் தரத்தி கே பீச் மே ரகே. ஹிதாபிலாஷினா உலக அன்பை பெறக்கூடியவர். உலகத்தின் மீது, உலக உயிர்கள் மீது அன்பை வைத்திருப்பவர்கள் ஹிதாபிலாஷி என்று சொல்லப்படுகிறது. வசிஷ்டர் விஸ்வ கே ஹிதாபிலாஷி. வசிஷ்டர் உலக எல்லா உலகத்திற்குமான ஒரு அன்பை செலுத்தக்கூடியவர். இந்த பிரசுரிக்கப்பட்ட இந்த கவிதையை, இந்த நாடகத்தை பொறுத்தவரை அவருடைய புகழ் எல்லோருக்கும் தெரிந்தது. ஹரிச்சந்திரனுடைய பிதா திரிசங்கு சரீரத்தோட சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டிய நிலையில் அவர் ஆசைப்படுகிறார்.
பொதுவாக இறந்தவர்கள் மட்டுமே போக வேண்டிய நிலையில் இருப்பார்கள். இதில் திரிசங்கு சொந்த உடலோடு, சசரீரன்னா சரீரத்தோடு, உடல் இல்லாமல் போகக்கூடியது. அப்படியே நேரடியாக ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறார் ஜானா சாக்தேகை. இதற்கு வசிஷ்டர் நம்பிக்கை இல்லை, அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. இதில் தேவலோகத்திற்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அவர் திரிசங்கு தேவலோகம் மறுக்கிறது, தேவர்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது திரிசங்கு துராக்கிரக கர்த்தேகை, திரிசங்கு ஒரு மூன்றாவதாக ஒரு உலகத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார். இஸ்மீ குரோதி பிரம்ம ரிஷி உன் கே சாப் தேத்தேகம். இதனால பிரம்ம ரிஷி அவர்களுக்கு சாபம் தர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதாவது ஸ்வர்க்கத்தில் ஸ்வர்க்கமும் அல்லாமல் பூமியும் அல்லாமல் இடையிலேயே ஒரு உலகத்தை திரிசங்கு சொர்க்கம் என்று அவர் அமைத்து விடுகிறார். ஸ்வர்க்க அவர் தரத்திக்கே பீஷ்மே ரக்கே, ஸ்வர்க்கமும் இல்லாமல் பூமியும் இல்லாமல் இடையில் ஒரு உலகம், அது திரிசங்கு சொர்க்கம் என்று அழைப்பதாக ஒரு திரிசங்கு சொர்க்கத்தை அவர் ஏற்படுத்தி விடுகிறார். மறுபடியும் இந்த லைன் பார்ப்போம். ஹிதாபிலாஷி வசிஷ்ட விஸ்வ கே ஹிதாபிலாஷிகை பிரஸ்துத் ரச்னாமி உன்கா விஸ்வஹித் ஜஹாங் தஹாங் பாயா ஜாத்தாகை ஹரிச்சந்திர கே பிதா திரிசங்கு அசரீர் ஸ்வர்க ஜானா சாக்தேகை பர் வசிஷ்ட நகி மாண்டே. நெக்ஸ்ட் நியாய பிரேமி, நியாயமான நீதியான அன்பை செலுத்தக்கூடியவர் வசிஷ்டர் ஹரிச்சந்திரக்கு சத்யவாபிதா சத்யவாதித்தா கி சர்ச்சா ஹித்ரசபாமே ஹோத்திகை. ஹரிச்சந்திரக்கு பக்ஷ்மே விஸ்வ ஹைதிஷி கே நேதே போல்தேகை தப் விஸ்வாமித்ரக்கு லட்னே கேலியே தயார் ஹோ ஜாத்தேகை தப் இஸ்லியே ஹை ஹரிச்சந்திரக்கு சத்யவாதிதா சாரே சஞ்சாரி லோகோங்கோ மாலும் ஹோ ஜாயே. நியாய பிரேமி, நியாயத்திற்கு அன்பாக நியாயமும் அன்பும் கலந்தவர் வசிஷ்டர். ஹரிச்சந்திரனுடைய சத்தியத்தன்மை என்பது, சத்தியத்தன்மையை பற்றி இந்திரலோகத்தில் ஒரு விவாதம் நடைபெற்றது. ஹரிச்சந்திரனுடைய பற்றி விஸ்வாமித்திரருக்கு ஹரிச்சந்திரனுடைய விஷயங்களை பற்றி விஸ்வாமித்திரருக்கு நன்கு தெரியும். ஆனால் விஸ்வாமித்திரரோட போட்டிக்கு தயாராக இருக்கிறார் வசிஷ்டர். ஓ இஸ்லியே கி ஹரிச்சந்திர சத்யவாவிதாக்கி சஞ்சாரிக்கு சாரே சஞ்சாரிக்கு லோகோங்கோ மாலும் ஹோ ஜாயம். ஹரிச்சந்திரனுடைய உண்மைத்தன்மை என்பது, நம்பகத்தன்மை என்பது உலக உயிர்கள் அனைவருக்கும் தெரிந்தது. ஹரிச்சந்திரனுடைய நம்பகத்தன்மை, அந்த உண்மைத்தன்மை என்பது உலக உயிர்களுக்கு எல்லாம் தெரிந்தது. அதனால் இந்த விவாதம் தேவையில்லாதது என்று வசிஷ்டர் கருதினார். அது நியாய பிரேமி. ஹரிச்சந்திரக்கு சத்யவாதிதாக்கி சர்ச்சா இந்திரசபாமே ஹோத்திகை ஹரிச்சந்திரக்கே பக்ஷ்மே விஸ்வஹை திஷிக்கே நாதே போல்தேகை தப் விஸ்வாமித்ரக்கே லட்னே கேலியே தையார் ஹோ ஜாத்தேகை ஓ இஸ்லியே கே ஹரிச்சந்திரக்கு சத்யவாவிதா சாரே சஞ்சாரிக் லோகோங்கோ மாலும் ஹோ ஜாயே. வசிஷ்டர் நியாயம் அன்பு நிறைந்தவர். ஹரிச்சந்திரனுடைய சத்திய தன்மையை பற்றியான ஒரு விவாதம் நடைபெற்றது. ஹரிச்சந்திரக்கு சத்யவாதி தாக்கா கித்னா நியாயகை ஏ உன்ஹி கோ ஜோ மாலும் ஹை ஓ சப்கோ மாலும் கர்தியா உன்ஹோங் நே ஜப் இஸ்கே சம்பத் மே விஸ்வாமித்ரா கே சாத்
प्रतिस्पर्शता होती है, तब विश्वामित्रा उनमें हार कर अपनी सारी तपोशक्ति को उनके पास देती है। पर वशिष्ठ उसे लौटा देते हैं कि पकले ही विश्वामित्र ने खूब हरिचंद्र की सत्यवादिता के परिश्रम में न्याय व्यय किया है। हरिचंद्रனுடைய நம்பகத்தன்மை அவனுடைய உண்மை தன்மைக்கு எவ்வளவு நியாயம் என்பது அதற்கான விலை என்ன என்பதும் எல்லோருக்கும் அறிந்தது. ஹரிச்சந்திரனுடைய உண்மைத்தன்மை எல்லோருக்கும் தெரியும், உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும். இது சம்பந்தமாக விஸ்வாமித்திரரிடம் அவருடைய உரையாடல் முழுமையாக அவருடைய தபோசக்தியை அதற்காக இழப்பதற்காக தயாராக இருக்கிறார். விஸ்வாமித்திரருக்கு ஹரிச்சந்திரனுடைய உண்மையத்தன்மை சோதிப்பதற்காக ஏற்கனவே நிறைய செலவு செய்துவிட்டார். ஹரிச்சந்திர கி சத்யபாவிதாக்கி கித்னா நியாயகை ஏ உன்கி கோ ஜோ மாலும் கை ஓ சப்கோ மாலும் கத்தியா உன்கோங்னே ஜப் இஸ்கே சம்பந்த் மே விஸ்வாமித்ரா கே சாத் பிரதிஸ்பர்ஷ்தா ஹோதி ஹை தப் விஸ்வாமித்ரா உன்மே ஹார் கர் அப்னே சாரி தபோசக்தி கோ உன்கே பாஸ் தேதி ஹை பர் வசிஷ்ட உசி லவுட்டா தேதே ஹை கி பகலே ஹி விஸ்வாமித்ரனே கூப் ஹரிச்சந்திர கி சத்யவாதிதா கே பரிஷ்ரண் மே வியய கியா ஹை விஸ்வாமித்ரனே கூப் ஹரிச்சந்திர கி சத்யவாதிதா கே பரிஷ்ரம் மே வியய கியா ஹை நெக்ஸ்ட் புரோஸ்தாகன். புரோஸ்தாகன்னா கதையினுடைய சுருக்கம், இதனுடைய கதையினுடைய கருத்து ஊக்கம். புரோஸ்தாகன் ஹரிச்சந்திரகி சத்யவாதிதாக்கோ புரோஸ்தாகனார்த்த உன்கோனி பகுத் அப்னா சமர்த்தன் தியாகை உன்கே சரித்திரகே கரியே ஹமேம் உன்கே தரக் ஐதிஷி சத்திய கர்ம சஸ்தாவிருத்த அவுர் சத்யவாதி ஹோக்கர் ஜீனா சாகியே பாட்கோங்கோ. இந்த ஊக்கம் இதில் என்ன சொல்லப்படுவது என்னவென்றால், ஹரிச்சந்திரனுடைய உண்மைத்தன்மையை சோதிக்கும் பொருட்டு அவர் நிறைய சோதனைகளை செய்தார். இதன் மூலம் இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நல்ல குணம், நற்செயல், நம்பிக்கை, உலக மக்களின் மீது அன்பு, சத்தியம். இவற்றின் மூலம் நாம் அதை நிறைவேற்றுவோமாக. புரோஸ்தாகன் ஹரிச்சந்திரகி சத்யவாதி தாக்கோ புரோஸ்தாகனார்த்த உன்ஹோங்னி பகுத் அப்னா சமர்த்தன் தியாகை உன்கே சரித்திரக்கே ஜரியே ஹமேம் பாட்கோங்கோ உன்கி தரக் ஐதிஷி சத்ய கர்ம சத்யா விருக் அவுர் சத்யவாதி ஹோக்கர் ஜீனா சாகியே. இந்த கதாபாத்திரத்தின் மூலம், ஹரிச்சந்திர என்ற கதாபாத்திரத்தின் மூலம் வசிஷ்டர் நிறைய கருத்துக்களை நமக்கு அறியும் பொருட்டு உணர்த்தியிருக்கிறார். இந்த சரித்திர கதையின் மூலம், இந்த சத்தியமேவ ஜெயத்தை கதையின் மூலம் வசிஷ்டருடைய கேரக்டர், அவருடைய நற்பெயர், அவருடைய அன்பு, சத்தியம், தைரியம், சிரத்தை
போன்றவற்றோடு நாமும் நன்றாக வாழ வேண்டும் என்று இதில் கூறப்படுகிறது. புரோஸ்தாகன், இதுதான் இந்த கதையினுடைய ஊக்கம். நன்றி, வணக்கம்.